வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்சை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லைன் கட் ஆகும்போது மற்ற லைனில் இருக்கிற ஃபேஸை எப்படி மாற்றி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது, உள்ள என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதான் சேஞ்ச் ஓவர் சுவிட்சுட பேக் சைடு. இங்கே கீழே பார்த்திங்கன்னா RYB மூணு லைன் இருக்குது. ஸோ இதுதான் மூணு லைன் கொடுத்துருக்காங்க. உள்ள நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆயிடுச்சு, இல்லை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது சிங்கிள் ஃபேஸ் செல்ல, நம்ம நிறைய வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் எடுத்து வச்சு ரொம்பவே சிரமப்பட்டுருப்போம். கொஞ்சம் வசதியானவங்க த்ரீ ஃபேஸ் எடுத்து வச்சு ஜம்முன்ருப்பாங்க. அதாவது ஒரு ஃபேஸ் கட் ஆகும்போது அவங்க சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. அதேமாதிரி வயரிங்கும் பார்த்திங்கன்னா அவங்க மூணு ஃபேஸுக்கு பண்ணிவிட்டு த்ரீ ஃபேஸுக்கும் சேஞ்ச் ஓவர் வச்சுருப்பாங்க. அதாவது எந்த ஃபேஸ் கட் ஆனாலும் அவங்க கொடுக்குற மாதிரி. இப்போ மூணு ஃபேஸ் இன்புட்டு கொடுத்துருக்காங்க, RB இங்கே ஒய், அவ்வளோதான் கொடுத்துட்டு மேலே இருந்து அவுட் எடுத்துருவோம். மேலே அவுட் எடுக்கணும். ஸோ சிங்கிள் ஃபேஸ் இது வந்து டூ ஃபேஸ் சேஞ்ச் ஓவர்னால் டூ ஃபேஸ் எடுத்துக்கலாம், இல்லை நமக்கு சிங்கிள் ஃபேஸ் வந்தால் போதும் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸுக்கு ஏற்றப்ப மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் சேஞ்ச் ஓவர் சுவிட்சு. சேஞ்ச் ஓவர் சுவிட்சில் உள்ள ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ கீழே மூணு ஃபேஸுமே வந்துடும். இங்கே இதுக்குள்ளே மூணு ஃபேஸுமே நிற்கும். காண்டக்ட் ஆகிற இது தான் நம்ம டேன் பண்ணும்போது போது, இப்போ ஒய் ஃபேஸ் கட் ஆயிடுச்சு, நம்ம ஒய் ஃபேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒய் ஃபேஸ் கட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது மிச்சம் ரெண்டு ஃபேஸ் இருக்குதுன்னா, நம்ம பி ஃபேஸ்க்கு டேன் பண்ணும்போது காண்டாக்ட் வந்து பி ஃபேஸு ஒய் ஃபேஸில் காண்டாக்ட் ஆனது வந்து ரிலீஸ் ஆகி பி ஃபேஸ்லேருந்து அவுட்புட்டுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் அடுத்த ரெட்டு வேணும் அப்படின்னா, அடுத்த டேன் பண்ணோம்னா ஆர் ஃபேஸ் காண்டாக்ட் ஆகி அவுட்புட்டில் அந்த காண்டாக்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஃபேஸ்லேருந்தும் ரிலீஸ் ஆகி ஒரே ஒரு ஃபேஸில் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். சிலவங்க நினைக்கலாம் மூணு ஃபேஸு உள்ளே கொடுக்கும்போது சுவிட்சு ஷார்ட் ஆகிறாதா அப்படியே ரொம்ப பயப்படுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்தந்த சேஞ்ச் ஓவர் சுவிட்சு வாங்கி நம்ம மூணு ஃபேஸ் கீழே கொடுத்துட்டோம்னா அவுட்புட்டு சிங்கிள் அவுட்புட் எடுத்துக்கலாம். டூ ஃபேஸ்க்கு வேணும்னா டூ ஃபேஸ் சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இருக்குது, நம்ம அதை போட்டோம்னா அது வந்துடும். ஸோ ஈஸியாக எளிய முறையில் நம்ம வயரிங் வீட்டுக்கு பண்ணிருந்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் அதாவது ஃபுல் பவர் கட்டுனா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு கரண்ட் இல்லாமல் இருக்கும். இல்லாமடி ஏதாவது ஒரு ஃபேஸில் கரண்ட் இருந்ததுன்னா நம்ம சேஞ்ச் ஓவர் சுவிட்சை போட்டு த்ரீ ஃபேஸ் லைன் இருந்தால் மட்டும்தான் இந்த சுவிட்சு யூஸ் ஆகும். இப்போ சிங்கிள் ஃபேஸ் வச்சுட்டு சேஞ்ச் ஓவர் சுவிட்சு போடலாமான்னு கூடாது, த்ரீ ஃபேஸ் வச்சுட்டு தான் லைன் எடுத்துகிட்டு தான் சேஞ்ச் ஓவர் சுவிட்சு போட்டு யூஸ் பண்ண முடியும். எளிய முறையில் விளக்கி இருக்குது. இதுதான் சிம்பிளாக கீழே மூணு டெர்மினல் இருக்கும், RYB. ஸோ அதில் நம்ம வந்து லைனை இபிலேருந்து வர லைனை இதில் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்து நம்ம வயரிங் பண்ண ஒவ்வொரு ஃபேஸுக்கும் திருப்பி கொடுத்துட்டோம்னா எப்போனாலும் டேன் பண்ணால் போதும். வீட்டுக்கு வந்து 24 hours அப்ளை இருந்துகிட்டே இருக்கும். எந்த லைனில் சிங்கிள் லைனில் ஃபியூஸ் போயிடுச்சு, HPP ஃபியூஸ் போயிடுச்சு, HP ஃபியூஸ் போயிட்டு அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபியூஸ் போனாலும் நம்ம வீட்டுக்கு லைன் இருந்துகிட்டே இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஷடவுன் அந்த மாதிரி டயத்தில் மட்டும்தான் ப்ராப்ளம் வரும். மற்றபடி ஒரு ஃபேஸ் கட் ஆகுதுன்னா இந்த த்ரீ ஃபேஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.